தோழர்களே, நண்பர்களே, சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவோம் என்ற முழக்கத்தோடு இங்கே ஒரு கண்டன சங்கமும் கண்டன கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலில் உரையாற்றிய அருமை தோழர் பிரின்ஸ் கஜேந்திர பாபில் துவங்கி எனக்கு முன்னால் இங்கே உரையாற்றிய தோழர் தீபா வரை, இங்கே கவிதைகளை வாசித்த நம்முடைய தோழர்கள் சுசீந்திரா, திலகா உள்ளிட்ட எல்லோரும் பேசுகிற போது கவனித்துக் கொண்டிருந்தேன். அவளுடைய கண்கள் ஒரு ஓரத்திலே கசிந்து கொண்டிருந்ததை பார்க்க முடிந்தது. அவ்வளவு நெகிழ்ச்சியாக நம்முடைய தோழர்கள் இந்த தருணத்தை உணர்வதற்கு காரணம், இதை பார்க்கக்கூடிய சாதி ஆதிக்க சக்திகள், சாதி சங்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் கோழைகள் அணுகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக் கூடாது. நாங்கள் நீங்கள் கண்களிலே கசிக்கிற கண்ணீருக்கு காரணம், இந்த பரந்த மானுட சமூகத்தை நாங்கள் அந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதுதான் காரணம். சாதி சங்கம் நடத்தி கொண்டிருப்பவர்கள் உங்கள் சாதியை நேசிக்கலாம், ஆனால் இந்த பரந்த மானுட சமூகத்தை எங்களை விட மிக உயர்வாக நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு கொலையும் நடைபெறுகிற போது அது எங்கள் வீடுகளிலே நடைபெறக்கூடிய கொலைகளாக நாங்கள் உணர்கிறோம். தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற இந்த இயக்கத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் தமிழகம் முழுவதும் படுகொலை செய்யப்பட்ட அந்த குடும்பங்களை சந்திக்கிற போது அந்த கண்ணீரையெல்லாம், அந்த அணுகுரலையெல்லாம் எப்போது திருப்பி தரப்போகிறோம் என்கிற உணர்வு தான் எங்களுக்கு ஏற்படுகிறது. விதவிதமான மொழிகளில், விதவிதமான பகுதிகளில் நம்முடைய மக்கள், பெண்கள், குழந்தைகள் அணுகிற அந்த கண்ணீர் நம்முடைய தமிழ் சமூகத்தினுடைய மனச்சாட்சியோடு பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கண்ணீரை இந்த மேடையில் நாங்கள் உங்களுக்கு முன்னால் நாங்கள் அந்த கண்ணீரை வடித்திருக்கிறோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற வள்ளுவ பெருமாளினுடைய மகத்தான தமிழகத்தில் ராஜலட்சுமியினுடைய தாயார் சொல்கிறார், ஒரு 2-3 நிமிடங்களில் என்னுடைய குழந்தை தலை துண்டாக வெட்டப்பட்டது. எங்க ஊர் திருவிழாக்களில் ஆடுகளை பலியிடுகிற போது கைகால்களை உதறிக்கொண்டு எப்படி ஆடுகள் துடிக்குமோ அப்படி நான் பெத்த மகள் கைகளை கால்களை தலையில்லாத முண்டமாக அவள் துடித்துக் கொண்டிருந்த காட்சியை நான் சாகும் வரை மறக்க மாட்டேன் என்ற ராஜலட்சுமியினுடைய தாயார் தமிழ் சமூகத்தை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புகிறார். மிக அருகிலேதான் எடப்பாடி தொகுதி இருக்கிறது. இதயம் இல்லாத காரணத்தினால் அவருக்கு ராஜலட்சுமி தாயாருடைய கண்ணீர் அவருக்கு தெரியவில்லை, கதறல் கேட்கவில்லை. மிக சமீபத்தில் நந்தீசனுடைய தம்பி அவரை சந்திக்கிற போது, அவருடைய பெயரும் சங்கர் தான், சங்கரை சந்திக்கிற போது சொன்னான், எனக்கும் எனது அண்ணனுக்கும் எப்போதாவது வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக தகராறு நடக்கும், நான் ஒரு அடி அடித்தால் கூட சுருண்டு விழுந்து விடுவான் என்னுடைய அண்ணன் நந்தீஸ், அவன் செத்தது கூட எனக்கு கவலை அளிக்கவில்லை தோழர், அந்த உருவத்தை பார்க்கிற போது என்ன துடி துடித்திருப்பான் என்று நான் நினைக்கிறேனே என்று நந்தீஸ்வருடைய தம்பி சங்கர் நமக்கு முன்னால் சொல்கிறான். இப்படி கொலை செய்யப்பட்டவர்களை வீடு தேடி பார்க்கிற போது அந்த உணர்வை தமிழக அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும், தமிழக காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வள்ளுவ பெருமானின் சாட்சியாக நாங்கள் நின்று கேட்க விரும்புகிறோம். இங்கே நம்முடைய பேராசிரியர் கல்பனா பேசுகிற போது இளைஞன் கொலை செய்தார் என்று சொன்னார், இளைஞர்கள் கொலை செய்வார்கள் என்ற எண்ணத்தில் அப்படி சொன்னார். ஆனால் திருநெல்வேலியில் கொலை செய்தது இளைஞன் அல்ல, குழந்தை கொலை செய்தது. 10வது வகுப்பு படிக்கிறவன் குழந்தை தானே, 10வது வகுப்பு படிக்கிற ஒரு குழந்தை தான் இசக்கி சங்கருடைய கழுத்திலே படுபயங்கரமான சாதி அறுவாளை வீசி எறிந்தவன் குழந்தை. ராஜலட்சுமி என்கிற குழந்தை கொல்லப்படுகிறது, மறுபுறத்திலே குழந்தைகள் கொலைமறியோடு பிரிகிறார்கள். கொலை செய்தவனை பார்த்து நம்முடைய நெல்லை மாவட்ட தோழர்கள் கேட்டபோது அவன் சொல்லியிருக்கிறான், என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்க அக்கா ஒரு கீழ்சாதிக்காரனை காதலித்து திருமணம் செய்ய போகிறாளாமே என்ற கேள்வியை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை, என்னுடைய உணர்வுகளுக்கு என்னோடு படிக்கிற சக சாதியைச் சேர்ந்த, சக வகுப்பைச் சேர்ந்த மாணவர்கள்
உதவி செய்தார்கள். நண்பர்களாக சேர்ந்து கொலை செய்தோம் என்று பத்தாம் வகுப்பு படிக்கிற குழந்தை நம் ஊரில் நமக்கு சவால் விடுகிறார். இதுதான் எங்களுடைய கோபத்திற்கு என்னுடைய உணர்ச்சிகளுக்கு காரணம். இங்கே அருள்மொழி குறிப்பிட்டார், கொலை செய்யப்பட்ட இசக்கி சங்கர் ஒரு யாதவர் என்கிற கோனார் சமூகத்தை சார்ந்தவர். அவரை கொலை செய்தது முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்த அந்த குழந்தை. எங்களுக்கு தனித்த சாதிகளின் மீது கோபம் இல்லை, ஆனால் இந்த சாதிகள் எவ்வாறு வழிநடத்தப்படுகிறது என்பதுதான் நமக்கு முன்னால் இருக்கிற கேள்வி. திருநெல்வேலியிலே யாதவர் சமூகத்தை சார்ந்த இசைக்கு கொலை செய்யப்படுகிறார். சிவகங்கையில் அதே யாதவர் சமூகத்தை சார்ந்த தமிழ்ச்செல்வியை அவள் ஒரு தலித்தை காவிரித்தான் என்பதற்காக அந்த யாதவர் சமூகத்தை சேர்ந்த தகப்பனார் தனது நண்பர்களோடு சேர்ந்து தமிழ்ச்செல்வியை கொலை செய்கிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கும் தமிழ்ச்செல்வியை அந்த கொலை செய்த காட்சி. நள்ளிரவு 12 மணிக்கு தமிழ்ச்செல்வியினுடைய அன்பு காவலன் இப்போதும் எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற தம்பி பூமிநாதன் சாதி ஒழிப்பு களத்தில் எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார். பூமிநாதன் சொல்கிறார், நடந்த போது விசாரிக்கிற போது எனக்கு உண்மை தெரியவில்லை, பின்னால் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் சொன்னார்கள், ஒரு தகப்பன் மகளை வீட்டுக்குள்ளே அடைத்து வைத்துவிட்டு உனக்கு கீழ் சாதிக்காரனுடைய உறவு கேட்கிறதா என்று சொல்லி சொந்த சாதியைச் சேர்ந்த 4-5 இளைஞர்களை தமிழ்ச்செல்வி இருக்கிற அறைக்குள்ளே அனுப்பி இவனோடு நீ இருக்க வேண்டும் என்று ஒரு தந்தை 4-5 காட்டு முராண்டிகளை வீட்டுக்குள் அனுப்புகிற கொடூர சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 4 பேரோடும் தமிழ்ச்செல்வி தன்னுடைய பலம் கொண்ட மட்டும் போராடி இருக்கிறாள். அடி வாங்கி 4 பேரும் ஓடி வந்திருக்காங்க வீட்டை விட்டு. அதன் பிறகுதான் விறகு கட்டை எடுத்துக்கொண்டு போய் தமிழ்ச்செல்வியுடைய தகப்பனார் தமிழ்ச்செல்வியை அடித்து கொலை செய்திருக்கிறார். செத்துவிட்டான் என்று அவளை எரிப்பதற்காக தூக்கி செல்கிறார்கள். விறகுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, விறகுகள் மீது பெட்ரோல் ஊட்டப்படுகிறது. செத்துவிட்டான் என்று நினைத்த தமிழ்ச்செல்வி சாகவில்லை, மூர்ச்சையாக இருந்து கண்விழித்து பார்க்கிறாள். சுத்தி இருக்கக்கூடிய கார் இருந்து அவளுக்கு தெரிகிறது, ஒரு மாமரத்துக்கு கீழே அவளை எரிப்பதற்கான தகன மேடை எரிமேடையை தகப்பன் தயார் செய்து கொண்டிருக்கிறான். தகப்பனோடு சேர்ந்து சாதிய வெறியர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதில் நாம் உயிரோடு எரிக்க போகிறார்கள் என்று அவனுக்கு புரிகிறது. மிகுந்த மெல்லிய குரலில் தமிழ்ச்செல்வி தன்னுடைய தகப்பனாரை அப்பா என்று அழைக்கிறார். இந்த கணத்தை தமிழ் சமூகம் எண்ணி பார்க்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நமக்கு இப்படியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால், செத்துவிட்டால் நினைத்த மகள் பிழைத்து விட்டாளே என்று மார்போடு அழைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்திருக்க மாட்டோமா? ஆனால் இப்படியான ஒரு காட்சியை பார்த்துவிட்ட பிறகும் தமிழ்ச்செல்வியுடைய தகப்பனார் இன்னும் சாகவில்லையா என்று மீண்டும் தலையில் அடித்து அவளை கொலை செய்து சிறையிலே எரித்திருக்கிறார். இதுவெல்லாம் நாம் வாழ்கிற சமூகத்தில் அன்றாட செய்திகளாக, இந்த தீபா குறிப்பிட்டதை போல ஒரு செய்திகளாக கடந்து கொண்டே இருக்கிறார். எத்தனை கொலைகளை பார்ப்பது, எத்தனை பிணவரைகளுக்கு முன்னால் நிற்பது, எத்தனை வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்துவது, எத்தனை நந்தினுடைய தாயாரை சமீபத்தில் சந்தித்த போது நந்தினுடைய அக்கா சிவரஞ்சினி சொன்னார், எனக்கு ஒரே ஒரு கோரிக்கை தோழர், என்னுடைய அம்மா சாகிறதுக்கு முன்னால் நந்தினியை கொலை செய்த கொலையாளிகளுக்கு ஏதாவது தண்டனையை நம்முடைய நீதிமன்றங்கள் வழங்கி விடாதா என்று சிவரஞ்சினி கேட்டால் பதில் சொல்ல தானியத்தில் நாம் நிற்கிறோம். எனவே தமிழ் சமூகம் இவ்வளவு கேவலமான முறையிலே இந்த சமூகம் வஞ்சிக்கப்பட்டு கிடக்கிறது, சாதியால் பிளவுண்டு கிடக்கிறது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மனு தர்மத்தை கொளுத்தினார். நான் இந்த கூட்டத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்வது இன்று கொளுத்தப்பட வேண்டியது மனு தர்மம் அல்ல. ஒவ்வொரு சாதியும் தன்னை ஆதிக்க சாதியாக கட்டமைத்து 1000 பக்கம் புத்தகங்களை எழுதுகிறார்களே, அந்த எல்லா சாதிகளிடைய புத்தகங்களை நம்மால் முடியுமானால் ஒன்றாக திரட்டி இந்த வண்டுவோர் கூட்டத்துக்கு முன்னால் எரிக்க முடியும் என்றால் தமிழ் சமூகம் ஜனநாயகப்படுவதற்கான ஒரு பணியை நாம் செய்ததாக ஆகும். எனவே அப்படியான ஒரு கொடூர சூழலில் நம்மை சுற்றி இருக்கிற கஜா புயலை விட கொடூரமாக
அடுத்து இரண்டு மூன்று புயல்கள் நம்மை தாக்கும் என்று சொல்கிறார்களே, இதை விட கொடூரமான இந்த சாதி புயல் நம்மை சுத்தி சுழல்நடித்துக் கொண்டிருக்கிறது. எனவேதான் ஜனநாயக எண்ணம் கொண்டவர்களே, தமிழ்நாட்டின் மரபுகளை பாதுகாக்க முன்வாருங்கள் என்ற கோரிக்கையோடு தமிழகம் முழுவதும் நாங்கள் சுற்றித் திரிகிறோம். அம்பேத்கர் குறிப்பிடுவார், தமிழகம் நிலப்பரப்பிலே குறுகி இருக்கிறது, வடமாநிலங்கள் நிலப்பரப்பிலே விசாலமாக இருக்கிறது, ஆனால் விசாலமான நிலப்பரப்பை கொண்ட வடமாநிலத்தில் பகுத்தறிவு குறுகியதாக இருக்கிறது, குறுகிய நிலப்பரப்பை கொண்ட தமிழகத்தில் பகுத்தறிவு விசாலமாக இருக்கிறது என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். அந்த பெருமைக்கு உரியவர்களாக இந்த தமிழகம் இருக்கிறதா என்கிற கேள்வியை மனச்சாட்சி உள்ள மக்களிடம் பேசுவதற்காக நாங்கள் சாதி வெறியர்களோடு பேசவில்லை. செவிட்டுத்தனமான அரசாங்கத்தோடு எந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இல்லை. நாங்கள் பேசுவது கொடூரங்கள் நடக்கிற போது மௌனமாக வேடிக்கையை பார்த்து கலைகிற மக்களை பார்த்து மௌனம் கலையுங்கள், தமிழ் சமூகத்தை பாதுகாப்போம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.